ஹாய் காய்ஸ், வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ டூயிங் கிரேட். ஸோ வந்து இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்கி. இந்த வீக்கெண்ட் தான் நம்ம வந்து கார்கி மூவி பார்த்தோம், சாய் பல்லவி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் கெட்டிங் இன் டு த மூவி ஸ்டாஃப்ஸ் என்ன அப்படின்றத விஷயத்தை தாண்டி, இந்த மூவி வந்து கண்டிப்பாக எல்லாருமே, யூனோ, யூ ஷுட் வாட்ச், எல்லாருமே பார்க்கக்கூடிய, பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றத சொல்லி தான் நான் அந்த வீடியோவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் தேட் இம்பார்ட்டண்ட், இட் இஸ் த மெசேஜ். இந்த மூவியில் இருக்கிற மெசேஜ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு கண்டென்ட்டு. அண்டு யூனோ, சாய் பல்லவியோட ஆக்டிங் இஸ் நைஸ், நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ இதோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு நடந்த ஒரு கேங் ரேப் திங். ஸோ அதை வந்து ஜஸ்டிஸ்க்காக வந்துட்டு சாய் பல்லவி இஸ் ஃபைட்டிங் ஃபார் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி நிறையா பேர் ரிவ்யூ சொன்னதெல்லாம் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வந்துட்டு சாய் பல்லவியோடைய அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்காக ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்றது. பட் அப்படி கிடையாது, ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் த ஜஸ்டிஸ் ஆஃப் த கேர்ள் செல்ஃப். அந்த படம் கடைசியாக நமக்கு வந்து அது வந்து தெரியும் அப்படின்றது தான். ஸோ வந்து பீப்புள், யூனோ, நவ டேஸ் இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்களுமே பார்ப்போம், பார்த்துட்ருக்கோம். யூனோ, அப்யூசிவ் அகெயின்ஸ்ட் விமன், கேர்ள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் யூனோ, வயசு வித்தியாசம் இல்லாமலே வந்துட்டு அவனுங்கெல்லாம் வந்து பொண்ணை வந்து ஒரு எந்த கண்ணில் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ வந்து திஸ் மூவி ஒரு கரெக்டான டைமில் ஒரு அவேர்னஸ்க்காக வந்த படமாக தான் அது இருக்குது. ஸோ ஈவன் தோ படம் ஸ்டார்டிங்கில் வந்து இவன் வந்து சாய் பல்லவி வந்து இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர்ஸ் ரைட்ஸ்ன்ட்டு இருந்தாலும், கடைசியில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்காக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நிற்கிற ஸ்டாண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். அண்ட் யூனோ, ஸோ நம்ம வந்து போனது வந்து ஆக்சுவலாக வந்து மார்னிங் ஷோ போயிருந்தோம். லிட்டரலாக பார்த்துன்னு வச்சுக்க, நிறைய பேர் வந்து யூனோ, தே ஃபெல்ட் ஸோ எமோஷ்னல் வித் த மூவி. அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு வைப் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கார்கி இஸ் யூனோ வாய்ஸ் ஆஃப் விமன் அப்படின்றது தான். ஸோ ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் யார் வந்து எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. யூனோ, சீரியஸாக நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருப்போம் இல்லையா, இப்போல்லாம் வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்கு விளையாட அனுப்ப முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. டியூஷன், டீச்சர், யாரையுமே நம்ப முடியலை, நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. யார் வந்து எங்கே எப்போ மிஸ்பிஹேவ் பண்ணுவா, என்ன ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருவாங்கன்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து நமக்கு இப்போ எல்லார் மேலேயுமே ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். சந்தேகப்பட்டு தான் ஆகணும் போல, அப்படி தான் நம்ம இது இருக்குது. ஸோ யூனோ, இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மாறுறதுனால கிடையாது. யூனோ, இட்ஸ் நாட் லைக் சம்திங் எவ்ரிபடி இஸ் அ ரேபிஸ்ட் அப்படின்றலாம் கிடையாது. யாரோ ஒருத்தன் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், அது வந்து எப்போ நமக்கு வெளியே லைட்டுக்கு வருது அப்படின்னா, ப்ரோஆக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரோஆக்டிவ்ன்றது நடக்க முடியுது இந்த விஷயத்தில். யாரோ ஒரு பொண்ணை பாதிக்கப்படுறா, அவள் உயிர் வந்து போகுது அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வருது. அதுவும் பெரும்பாலான விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது, பிகாஸ் இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, ஒரு அட்டென்ஷனோ, ஒரு சீக்கிங் பீப்புளோட டாக்கில் அது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீடியா கூட அது எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தமான விஷயம் தான் இங்கே இருக்குது. ஸோ யா, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த மூவி வந்து கண்டிப்பாக மறக்காமல், மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் வாட்சிங் எனி, சும்மா எல்லா மூவியுமே போய் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ லாட் ஆஃப் மெசேஜ் ஃபார் அஸ் அப்படின்ற விஷயந்தான். ஸோ வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி ஷார்ட் வீடியோ. அண்ட் கார்கி நைஸ் மூவி, யூனோ, டூ வாட்ச், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபீட்பேக் அண்ட் வாட் எவர் யூ ஆர் திங்கிங் அபவுட் த மூவி அண்ட் த மெசேஜ் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், டேக் கேர்.